என்னன்னு கேட்டா சார், நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். இப்போ இது வந்து என்னன்னு கேட்டா, நான் நிறைய ஃபங்க்ஷன்களுக்கு போவோம். அப்ப அங்க முஸ்லீம் சமூகமும் வருவாங்க. அவங்க வந்து திடீர்னு வந்து சொல்லுவாங்க, எங்களை ஃபோட்டோ பிடிக்காதீங்க. இப்ப உங்களுக்கு தெரியுது மீடியாவில் போடணும், இது மக்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். இப்போ நாங்கள் ஒரு இன்னொரு ஃபங்க்ஷனில் போயிட்டு செய்ய போல, இதில் ஒரு சில பேர் முஸ்லீம் மக்கள் எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு சில பேர் சரிங்களா, ஒரு சில பேர் சொல்லுவார் இது ஆறாம் இது செய்யப்பட, ஏன்னா என்னோட சண்டை பிடிக்க கூட வந்திருக்காங்க, இதை ஃபோட்டோ டிலீட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தவங்க இப்போ டிக்டாக்ல அது இதில் பார்க்க போனால் மிச்சம் பேர் ஃபோட்டோலாம் போட்டு அப்படி அலையிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பப்ளிசிட்டி பண்ணணும், அந்த விஷயத்தை கொண்டு வெளியில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு வீடியோ லைவோ ஏதோ ஒன்று போட்டு செஞ்சுட்டு வருவீங்க. இப்போ இது வந்து உங்களை ஹராமா, இல்லாட்டி இப்படி செய்யக்கூடாதா, இப்போ இல்லாட்டி இந்த காலகட்டத்துக்கு இப்படி நடத்தணுமா அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயம் தான் தெளிவுபடுது சார். ரொம்ப பொருத்தமான தேவையான ஒரு கேள்விதான். இந்த தொழில்நுட்பம், நவீன தொழில்நுட்பம், குறிப்பாக கேமரா பயன்படுத்துறது, வீடியோ கேமரா பயன்படுத்துறது, படங்கள், உருவப்படங்கள் எடுப்பது, இது வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமானு கேட்குறாங்க. பொதுவாகவே இஸ்லாத்தில் பொதுவாக தடுக்கப்படுது. எப்படி தடுக்கப்படுது? இந்த சிலை வழிபாடு இஸ்லாம் ஒழிக்கிறதுக்காக உருவப்படங்களை வரைகிறதே இஸ்லாம் தடுக்குது. உருவப்படம் வைக்காதீங்க, உருவத்தை தொங்க விடாதீங்க, அந்த உருவத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய விதத்தில் காட்சி அளிக்காதீங்க என்ற மாதிரி இஸ்லாம் தடுக்குது. அதே நேரத்தில் இது 100%க்கு 100% ஒரு தடை கிடையாது. தேவைகளுக்கு, அவசியமான காரியங்களுக்கு, படிப்புக்கு, ஆராய்ச்சிக்கு, தகவலுக்கு கண்டிப்பாக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் என்று நபிகள் நாயகம் நமக்கு அனுமதி தர்றாங்க. மறைமுகமாக எப்படி தர்றாங்கடா? நபிகள் நாயகத்தோட வீட்டில் ஒரு திரைச்சீலை தொங்குது, அந்த திரைச்சீலில் ஒரு உருவம் இருக்குது. இதை நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, இந்த திரைச்சீலை அகற்றுங்க, உருவம் தொங்குது. எந்த வீட்டில் உருவம் தொங்கப்படுமோ அந்த வீட்டுக்கு தேவ தூதர்கள் வரமாட்டாங்கன்னு நபிகள் நாயகம் தடுக்கிறாங்க. அப்போ அந்த திரைச்சீலை அகற்றப்படுது. அகற்றப்பட்டு தலையணையில் அந்த திரைச்சீலையில் இருக்கிற உருவம் பதியப்படுகின்ற விதத்தில் தலையணைக்கு அந்த திரைச்சீலை பயன்படுத்தப்படுது. அதை நபிகள் நாயகம் அவங்களே தலையணையாக பயன்படுத்தி கொண்டாங்கன்ட்டு வருது. அப்போ தொங்க விட்ட உருவத்தை நபிகள் நாயகம் வேணாண்டாங்க, மதிப்பளிக்கிறதுக்காக தொங்க விடாதீங்கன்றாங்க. அதே தலையணையாக பயன்படுத்த சொன்னாங்க, அதில் உருவம் சிதைக்கப்படாமல் இருந்தது என்று அந்த நபிகள் நாயகத்தோட மனைவி அறிவிக்கிறாங்க. இதிலிருந்து என்ன விளங்குது? மதிப்பளிக்கக்கூடிய விதத்தில், உருவ வழிபாட்டுக்குரிய விதத்தில் உருவத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. அது அல்லாமல் உங்களோட தேவை வருதா, உங்களுக்கு அலங்காரத்துக்கு தேவையா, உங்களோட ஆதாரத்துக்கு தேவையா, காட்சிப்படுத்த தேவையா, மக்களுக்கு செய்தி கொண்டு போக தேவையா, நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நோட் எடுக்கிறீங்க, ஸ்ரீலங்கா நோட்டு, 1000 ரூபா நோட்டில் உருவம் இருக்குதா இல்லையா? நான் இப்போ பாக்கெட்டில் வச்சிருப்பேனா இல்லையா? 10 ரூபா நோட்டில் உருவம் இருக்குதா இல்லையா? இருக்குது. இது உருவம் கூடாது, தூதர்கள் வரமாட்டார்கள் என்று காசு எல்லாத்தையும் வெளியே போடலுமா? ஏலா, அந்த நோட்டுக்கு வந்து நான் எதுக்கு மதிப்பு கொடுக்குறேன்? உருவத்துக்கா? இந்த பெற வச்சு தட்டுறானே அந்த பெறக்காரனுக்கா நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்? இல்லை. அதில் பெற வச்சாலும், மயில வச்சாலும், குயில வச்சாலும் யாருக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன்டா? சென்ட்ரல் பேங்க் பெரியவனுக்கு, அவன்கிட்ட சைன் இருக்குது. இது ஒரு நோட்டாக பயன்படுத்தலாம் என்று அரசாங்க ரீதியான அங்கீகாரம், அதுக்கு நான் பயன்படுத்திக் கொள்வேன். அப்போ நான் உருவ வழிபாட்டுக்கு அதை வச்சேனா? இல்லை, தேவைக்கு வச்சிருக்கிறேன். இதே மாதிரி இந்த வீடியோ நான் பண்ணுறோம், இந்த செய்தி இந்த மக்களுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் வெளிப்படையாகணும். எதுக்கு நாங்கள் மறைச்சி செய்யணும்? நாங்கள் வெளிப்படையாக இருந்து கொள்வோம், மற்ற மக்களும் இதில் பயனடையட்டும். நான் இந்த சொல்கிற செய்தியை 2 கோடி மக்களுக்கும் போய் எனக்கு சொல்ல முடியாது. இதை டிஜிட்டல் மீடியாவில் போட்டால் பல பேரும் பார்ப்பாங்க, விரும்பினவங்க பார்ப்பாங்க, விரும்பாதவங்க பார்க்காம இருப்பாங்க. இதுக்கு இந்த வீடியோ தேவைப்படுது, பயன்படுத்தி கொள்ளலாம். இதே போல் நாங்கள் வந்து படிக்கிறோம், கல்வி நூல்களில் டெக்ஸ்ட் புக்கில் உருவம் இருக்குது, உருவம் இருக்குது வீட்டில் வைக்க மாட்டேன்னு தட்டையில், அது கல்விக்காக தேவை. எது என்ன பொருள் எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்காக தாராளமாக என்ன செய்யலாம், நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற வகையில் தேவையை கருத்தில் கொண்டு. ஐடென்டி கார்டில் ஃபோட்டோ இருக்குது, ஐடென்டி கார்டை நாங்கள் வைக்க மாட்டோமா? தேசிய அடையாள அட்டையில் ஃபோட்டோ இருக்குது, ஃபோட்டோ பிடிக்க தான் வேணும். அதுக்கு தேவைக்கு பயன்படுத்தி கொள்வோம். அதுக்காக என்ன பண்ணக்கூட, டிக்டாக்குக்காக பயன்படுத்துறது இஸ்லாம் தடுக்குது. நல்லதாக நடக்குது டிக்டாக்ல, இப்படி ஏண்டுவான் இப்படி ஏண்டுவான், நல்லா இருக்கிறதெல்லாம் பைத்தியமாகுது டிக்டாக்ல போய், நல்லா தான் இருக்குது. டிக்டாக் முன்னுக்கு கேமரா முன்னுக்கு வந்தோடனே திடீர்னு பைத்தியம் வருது. அப்போ அவங்களோட ஆபாசமாக காட்சி அளிக்கிறாங்க, உடல் உறுப்புகளை காட்டுறாங்க. இப்போ ஒரு முஸ்லீம் பெண் வெட்டிங் ஹாலில் தன்னை தனியாக ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ பிடிக்கிறது வேணான்னு சொல்லலாம், ஏன்னா இந்த மூஞ்சை கொண்டு போயிட்டு வேறொரு மூஞ்சில் ஒட்டி விட்டுருவாங்க. ஆபாசமான இந்த மாதிரி அதுக்கு தவிர்த்து, அது பர்சனல் ப்ரைவசி, அது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் உரிமைக்குது. ஏன்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுக்கணும் முதல்ல, உங்களோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். அது அல்லாமல் பொதுவாக எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம், அது மார்க்கம் தடுக்கலை. சாட்சியத்துக்கு, ஆதாரத்துக்கு, இப்போ ஏதாவது ஒரு பத்திரிகை வச்சுக்கிறோம் நாங்கள், செய்தித்தாள், செய்தித்தாளில் ஃபோட்டோ இருக்கும்,
ஆபாச ஃபோட்டோண்ட போட்டு அந்த பேப்பரை மடிச்சு விட்டுருவோம். ஏன் ஆபாசத்தை பார்க்கக்கூடாதுண்டு. அதே நேரத்தில் இந்த சினிமா செய்திகள் வர இடத்துல அறக்குறை நடிகைகளோட உருவத்தை போட்டுருவாங்க, அதை பார்க்கறதுக்கு அசிங்கமாயிக்கும். சின்ன பிள்ளைகளை முன்னாடி அதை வச்சுக்கிறதுக்கே வெக்கம் வருது நமக்கு, அதை மடித்து வச்சுருவோம். இதே நேரத்தில் வேறு செய்திகள் வரும், இன்னார் உரை நிகழ்த்தினார், இன்னார் மரணித்து விட்டார், இன்ன நிகழ்ச்சி, இந்த அமைச்சர் இந்த இடத்துக்கு போனார், ஃபோட்டோவோட போடுவான். வாசிப்போம், யாருன்னு தெரிஞ்சுக்கொள்ள தான் வேணும், என்ன பண்ணாருன்னு புரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு தப்பு கிடையாது. அப்போ தேவைக்கு, படிப்புக்கு, ஆதாரத்துக்கு, சாட்சியத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறது, டெக்னாலஜியை பயன்படுத்துறது நபிகள் நாயகம் தடுக்கலை. அதை பயன்படுத்துகிற மாதிரி தான் நமக்கு அனுமதி தந்திருக்கிறாங்கன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்கிறோம்.